ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் சுரேஷ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா சுரேஷ் டெக் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சோலார் பேட்டரி லூமினோஸ் 150 AH சோலார் பேட்டரி தான் நம்ம இன்றைக்கி அதனோட அன்பாக்சிங் ப்ளஸ் அதனோட டீடெயில்ஸ் எல்லாம் எல்லாமே வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதனோட இந்த பேட்டரியோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 16800 ரூபா. நான் வந்து பழைய பேட்டரி என்னோடய பேட்டரி இருந்துச்சு, அந்த பேட்டரி வந்து ரீப்ளேஸ் கொடுத்துட்டு வாங்கியிருக்கேன். அது ஒரு 2500 ரூபா போக ஒரு 13800 சில்லற கையில் கொடுத்தேன். ஸோ வாங்க நம்ம வந்து பேட்டரி வந்து அன்பாக்சிங் பண்ணலாம். லூமினோஸ் பேட்டரி. ஸோ இது பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் இயர் மந்த்து பார்த்தீங்கன்னா January 2021 தான் பண்ணியிருக்காங்க. 150 AH பேட்டரி, லெட் ஆசிட் பேட்டரி, ஒரு நம்பர் குவான்டிட்டி. அதனோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 22330 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நமக்கு 16800 அந்த ரேஞ்சில் தான் நமக்கு கிடைக்குது. டுவெல் வோல்ட்டு 150 AH லூமினஸ், 60 மந்த் வாரண்டி, 5 வருஷம் டியூப்லர் பேட்டரி. ஸோ வாங்க நம்ம அன்பாக்சிங் பண்ணலாம். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாரண்டி கார்டு லூமினோஸ் இது. ஸோ அதனோட மேனுவல் கைடு எல்லாமே இதுக்குள்ளேயே இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி படிங்க. இது வந்து நம்ம அந்த பேட்டரி ஒயர் கனெக்ட் பண்ணுறோம்ல, இன்வெர்டரோட ஒயரு. ஸோ அந்த அந்த போல்டு ப்ளட் ஃப்ளோட் வால். ஸோ நம்ம அந்த வாட்டரோட லெவல் தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த வாங்க நம்ம அந்த வாட்ரு இந்த ஃப்ளோட் வால்வ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மார்க்கெட்டில் லூமினோஸ் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், பட் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன். இது ப்ளஸ்ஸு, அதுக்கு அந்த சேஃப்டி கவரு. ஸோ ஒயர் கனெக்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம மூடிடலாம். இது மைனஸு, மைனஸோட கவரு. ஸோ நமக்கு வந்து 220 வோல்ட், அதாவது வந்து ஏசி கரண்ட்டை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லுவோம். ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் மைனஸ் தான் சொல்கிறோம். மொத்தம் நமக்கு இதில் 6 செல் இருக்குது. மொத்தம் 6 செல் இருக்குது நமக்கு இதில். ஸோ ஒரு ஒரு செல்லும் வந்து 2.1 வோல்ட் கிட்ட வரும். மொத்தம் வந்து 12.8 வோல்ட் மொத்தமாக வரும். ஆனால் 12 வோல்ட் தான் நமக்கு அது கணக்கு. ஃபுல் சார்ஜ் ஆச்சுன்னா 13.6 வோல்ட் கிட்ட வரும். 150 AH டால் டியூப்லர் பேட்டரி, LPTT 12150H. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா C10 வகையை சார்ந்த பேட்டரி. ஸோ இது வந்து நமக்கு மேக்ஸிமம் 15 ஆம்ஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா 10 மணி நேரத்தில் நமக்கு சார்ஜ் ஆகும். ஸோ அதுதான் இந்த பேட்டரியோட ஸ்பெஷாலிட்டியே வந்து. ஸோ சோலார் பேட்டரி பொறுத்த வரைக்கும் நமக்கு சூரியன் வந்து மேக்ஸிமம் 8 மணி நேரத்துலேருந்து 9 மணி நேரம் தான் கிடைக்கும். ஃபுல் எஃபிஷியன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி நேரம் கிடைக்கும். ஸோ அந்த 8 மணி நேரத்தில் நம்ம பேட்டரிக்கு சார்ஜ் ஏற்றணும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா 360 வாட்ஸ் பேனல் போட்டிருக்கேன். ஸோ 360 வாட்ஸ்னால் என்னோடய ஆம்ஸ் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 15 ஆம்ஸ் கிடைக்குது. ஸோ வந்து என்னால் வந்து பர் அவருக்கு 15 ஆம்ஸுங்கிற ரேஞ்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சார்ஜ் பண்ணால் 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஆகும் நமக்கு இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் அந்தந்த இடத்துல கனெக்ட் பண்ணுறது. ப்ளஸ் மைனஸ் எல்லாம் அந்த போல்டு வச்சு, போல்டு நட்டை வச்சு நம்ம கனெக்ட் பண்ணணும். இதுலேயே வந்து அந்த பெட்ரோலியம் ஜெல்லு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து கேவிட்டி ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு, ஒரு மாதிரி சால்ட்டு மாதிரி ஃபார்ம் ஆகும், அது ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து நமக்கு இதிலே வந்து பெட்ரோலியம் ஜெல்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க.
பேட்ரி திருப்பி நம்ம அந்த கவருக்குள்ளேயே போடலாம். ஏன்னா வந்து வீட்டில் குழந்த பசங்களாக இருக்காங்க, பேட்ரி கீழே தான் வைக்க போகிறேன், அதனால் வந்து அந்த பாக்ஸ்லேயே நம்ம போட்டுடலாம். ஏன்னா வந்து பசங்க கையை வச்சு நோண்டிகிட்டே இருப்பாங்க, அதனால் பாக்ஸை போட்டு நம்ம டேப் அடிச்சு விட்டோம் அப்படின்னா நமக்கு சேஃப்டி. பாக்ஸுக்குள்ளே போட்டோம். ஸோ வீடியோ நானே எடுக்கிறதால பாக்ஸுக்குள்ளே எடுத்து உள்ளே போடுற கிளிப்பு நம்மளால் எடுக்க முடியல. வாங்க நம்ம இப்போ அந்த வாட்டர் லெவல் மார்க்கிங் இருக்குல்ல, அது இந்த ஃப்ளோட் வால்வை நம்ம இதில் போடுவோம். ஸோ மேலே இருக்கிறது வந்து கிளாஸு, அந்த கிளாஸை பிடிச்சி டைட் பண்ணாதீங்க, சைடில் இருக்க அந்த பாடி இது வச்சு டைட் பண்ணுங்கள், டைட்டாகும். ஸோ வாட்டர் லெவல் வந்து இதில் எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஃப்யூச்சரில் இப்போ பேட்ரி இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம்னா அந்த வாட்டர் லெவல் வந்து கம்மியாயிடுச்சுன்னா ஸோ பேட்ரியோட லைஃப் குறைஞ்சிரும். ஸோ அந்த லெவல் வந்து அந்த இண்டிகேஷன் ரெட் அண்ட் க்ரீன் பண்ணியிருப்பாங்க, மேக்ஸிமம் க்ரீன்லேயே மெயின்டைன் பண்ணுங்கள், ரெட்டுக்கு கீழே வராத அளவுக்கு அதை மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. அப்போ தான் நம்ம வந்து பேட்ரி வந்து நல்லா லைஃப் வரும். ஸோ பேட்ரியை வந்து நம்ம ஒரு 3 மந்த்ஸ் வந்து நம்ம அந்த பேட்ரி மெயின்டெனன்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு சில அந்த கிராவிட்டி பார்க்குறது அதெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கணும், வாட்டரோட கிராவிட்டி எவ்வளோ இருக்குது அதெல்லாம் செக் பண்ணால் தான் வந்து பேட்ரி லைஃப் வரும். ஸோ நீங்கள் உங்களால் பண்ண முடியலனாலும் பக்கத்தில் யாரும் டெக்னீஷியன் யாரும் இருந்தானா கூப்பிட்டு வர வச்சு பண்ணுங்கள் பேட்ரி செக் பண்ணுறவங்க. ஸோ வந்து 5 ஃப்ளோட் வால்வ் மாட்டிட்டோம், இப்போ 6வது ஃப்ளோட் வால்வ் மாட்டிட்டு நம்ம பேட்டரியை வந்து சோலாரோட இன்ஸ்டால் பண்ணிடலாம். இப்போது சோலார்னால் இப்போ சோலார் பேனல் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், இப்போ சூரியன் இப்போ நைட்டு அன்டைமு. ஸோ நாளைக்கு காலைல தான் எப்படி இருந்தாலும் சார்ஜ் ஏற ஆரம்பிக்கும், இருக்க சார்ஜே இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க கனெக்ஷன் கொடுப்போம். பார்த்தீங்கன்னா பேட்டரியோட கரண்ட் இருக்குது, பேட்டரியில் கனெக்ட் பண்ணியாச்சு, 12.2 வோல்ட் காட்டுது, ஆஃப் பேட்டரி தான் அது சார்ஜ் இருக்குது. ஸோ அங்கேருந்து ஒயரிங் பண்ணி, ஸோ ப்ராப்பராக ஒயரிங் பண்ணி இங்கே கீழே பேட்டரிக்கு எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ பேட்டரி நான் கீழே தான் வைக்க போகிறேன்னு சொன்னேன், கீழே தான் வச்சுருக்கேன். ஸோ பேட்டரியிலேருந்து இன்வெர்ட்ரு கொடுத்து இன்வெர்ட்டர்லேருந்து 220 வோல்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே பாருங்கள் 2 கேபிள் கொடுத்துருப்பேன், ஒன்று வந்து இன்வெர்ட்டரோட கேபிளும் இன்னொன்று வந்து சார்ஜரோட கேபிளும் இங்கே கொடுத்துருப்பேன். ஸோ நான் எல்லாம் பாக்ஸ் உள்ளவே வச்சு ஒயரிங் பண்ணிட்டேன், பசங்களை யாரும் கை வைக்காத அளவுக்கு. ஸோ க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே யூஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை. தேங்க்யூ யூஎஸ், பாய்.